வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். முட்டைக்கோஸ் வச்சு செஞ்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸும் கூட. இதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டு எல்லாம் உரிச்சிருக்கிறேன். பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இஞ்சி பூண்டை இந்த மாதிரி இடி உரலில் வச்சு கொஞ்சம் குறை குறனே தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப பட்டு போல் தட்ட வேண்டாம். கோஸை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். அது கூட கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம தட்டி வச்சுருந்த இஞ்சி பூண்டையும் ஆட் பண்ணி விட்டுறலாம். இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். காஷ்மீர் சில்லியும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பாதி லெமனோட சாரை ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணுறதை விட கையை வச்சு நல்லா ப்ரெஷ் பண்ணாதான் அந்த ஈரப்பதம் கோஸில் உள்ளது வெங்காயத்தில் உள்ளது எல்லாமே வெளியில் வரும். அதனால் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அப்புறம் கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அதில் கொஞ்சம் ஈரப்பதம் வர்ற மாதிரி ஆயிரும். உப்புலாம் போட்டிருக்கிறதுனால சீக்கிரத்திலே வெங்காயத்துலேருந்து நீர் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிடும். ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அப்படியே வச்சுட்டு கடலை மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரிசி மாவு ஒரு ஸ்பூனுக்கும் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூனுக்கும் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே நம்ம ஒரு சைடு எண்ணெயை கொதிக்க வச்சுட்டு போட்டு பொறிச்சு எடுத்துட வேண்டியதான். சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு. கோஸ் சாப்பிட பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி ஸ்நாக்ஸாக வச்சு டீயோடு சாப்பிடும் போது கோஸ் மாதிரியே தெரியாது, வெங்காய போண்டா மாதிரியே ஆயிரும். இதை நம்ம கையில் சின்ன சின்னதாக எடுத்து நம்ம போட்டு விட்டுறலாம். பக்கடா மாதிரி கொஞ்சம் ரொம்ப சின்னதாகவும் உதிரியாக போட்டுக்கலாம், இல்லை கொஞ்சம் பெருசாக வேணாலும் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு ஏறினாதுமே மலமலன் பொரிய ஆரம்பிச்சிடும். நம்ம கொஞ்சம் நேரம் திருப்பி திருப்பி விட்டு கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ அப்படியே நம்ம எண்ணெயை வடித்து எடுத்துட வேண்டியதான். சூப்பரான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பொரியறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. மலமலன்னு போட்டு போட்டு நம்ம அடுத்த ரவுண்டும் போட்டு எடுத்துடலாம். கொஞ்சமாக கோஸ் தான் கட் பண்ணேன், அதிலேயே வெங்காயம் எல்லாம் சேர்த்து கொஞ்சம் நிறையாவே கிடச்சிரும். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போகிற வீடியோக்கள் அடுத்தடுத்து உங்களுக்கு உடனே வரும்.